சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பெரும்பான்மை வந்து கூட்டணி குறித்து விஜய் கூட கேட்டதுக்கு சீமான் வந்து வரட்டும் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா சமீபத்துல வந்து 60 தொகுதிக்கு வேட்பாளர் வந்து தேர்வு செஞ்சுட்டேன், தனிச்சுதான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதற்கான காரணங்கள் என்ன சார்? இல்ல, அது சீமான பொறுத்த மட்டும் வந்து அவர் தனியா அந்த 1%, 3%, 5%, 8% வளர்ந்து வந்திருக்காரு. 2016ல இருந்து நினைக்கிறேன் வந்திருக்காரு. ஆமா. ஸோ இந்த தனித்தே அவர் பெற்றிருக்கிற 8% ஓட்டுன்றது ஒரு முக்கியமான ஓட்டு, ஒரு ஐடியாலஜி, தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜியை வச்சு இளைஞர்களை கவர்ந்து இந்த ஓட்டை அவர் வாங்கியிருக்காரு. இப்போ நாளைக்கு அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்களே 2-3% அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவர் வந்து அவர் கூட போய் சேர்றதுன்றது வந்து இவருடைய ஓட்டு இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அது அமைகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால முதல்ல அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஓட்டுகள் கரையிற ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் யார் தலைமை தாங்கிறது கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு சீனியரா இருக்காருன்றது உண்மைதான். அதே சமயம் இவருக்கான ஒரு 8% ஓட்டு வளர்ந்துருக்கிறது உண்மைதான். அதே சமயம் இவரோட ரொம்ப பாப்புலர் வந்து விஜய். அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவரோட ஈக்குவலாவோ இல்ல இவருக்கு கொஞ்சம் 1-2% அதிகமாக கூட ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனியார் இருந்தாங்கன்னா. அப்போ யாரு வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குறது? விஜய் அரசியலுக்கு வராருன்னா ஒரு செகண்டரி பிளேயரா அவர் வர்றதுக்கு ரெடியா இல்லைன்னு அவங்க ஆட்கள் சொல்றத பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிரைமரி போர்ஸா இருப்போம், நாங்க தான் முதன்மை சக்தியா இருப்போம் அப்படின்றாங்க. நாங்க முதன்மை சக்தியா இருப்போம்னா நாங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா. அப்போ விஜய முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு எதுக்கு சீமான் பிரச்சாரம் பண்ணணும்? அவரு இத்தனை வருஷ காலம் கட்சியை வளர்த்து 8% கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு இல்லையா? ரெண்டாவது, அவர் கூட சேர்ந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருனாலே சீமான் ஓட்டு கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் ஓட்டு அவர் கூட அவர் சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையவே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தலைமையும் வாய்ப்பு இல்ல, கூட்டணிக்கான தலைமைக்கும் வாய்ப்பு இல்ல, நம்மளுடைய ஓட்டு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம சேரணும் அப்படின்ற எண்ணத்துல சீமான் இருக்கலாம். அதனால விஜய் கூட அந்த இணையர, அந்த கூட்டணிக்கான இணையர அந்த வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு ஒரு கருத்து வந்து பொதுவா விஜய் வந்து அதை வந்து ஏத்துக்கல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார்? விஜய் ஏத்துக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறவரு, ஓரளவுக்கு இந்த பருந்ததிரல் எல்லாம் பகைச்சிட்டு பேசுறாரு இவரு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் விஜய் ஏத்துப்பாரு? விஜய் எல்லாரையும், எல்லாருடைய ஓட்டை வாங்கணும்னு தான் அவருக்கு இறங்குறாரு உள்ள. ஓகே, பாஜக கூட எதிர்ப்பாரு நாளைக்கு மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும், திமுக போற மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும் எதிர்ப்பாரு, சிம்மனுக்கு போற மைனாரிட்டி ஓட்ட வாங்கணும்னு கூட பாஜக எதிர்க்கலாம் அவரு. சோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ அப்படி இல்ல, இவர் வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிருக்கிற தமிழர் அல்லாத ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது வந்து சீமான் அவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஓட்டை வந்து எதுக்கு விடணும் அவர் விஜய் இவர் கூட சேர்ந்து? அதனால முக்கியமா அருந்ததிரல் கொங்கு மண்டலத்துல அது கொஞ்சம் கிடைக்கிறதும் போயிடும் இல்லையா விஜய்க்கு. அதனால அதுவும் அருந்ததிரோட ரொம்ப ஒரு ரன்னிங் பேட்டலா போயிட்டு இருக்கு சீமானுக்கு ஆக்சுவலா. அது தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் உரசல் போயிட்டே இருக்காது ஆக்சுவலா. சோ அதனால வந்து விஜய் வந்து இவர் கூட சேர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா சப்போஸ் இவர் வந்து தமிழ் தேசியம் என்ற பேர்ல சில தீவிரமான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறதுனால சில ஆட்களோட சில தரப்போட ஓட்டை மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? அதனால விஜயை கூட விரும்பாத இருக்கலாம். ரெண்டாவது, கூட்டணிக்கு தலைமை தனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்றனால விரும்பாத இருக்கலாம். ஆனா இதனாலேயே வந்து சீமான் யாரோடையும் கூட்டணியே சேர மாட்டாரு, தனித்தே நிப்பாரு வர எலெக்ஷன்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அத ஒட்டுமொத்தமா நம்ம இப்பவே நம்ம நிராகரிக்க முடியாது என்பது என்னோட கருத்து. ஏன்னா அந்த பார்ட்டியில இன்னும் அதிகார பசியோட இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. நம்ம எத்தனை எலெக்ஷன் இப்படி தனியாவே போறது, இந்த வாட்டி எப்படியாவது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 10 பேராவது எம்எல்ஏ உள்ள போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் கொண்டு நிறைய பேர் அங்க தமிழ் இதுல இருக்காங்க, நாம் தமிழர்ல இருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக வலைய போடுறாங்க, அதுல ஒரு மாட்டுவாரா தெரியாது. அதே சமயம் பாஜகவும் இவருக்கு வலைய போடுறாங்கன்றது முக்கியம் ஆக்சுவலா. பாஜகவும் இவருக்கு ட்ரை பண்றாங்க, இவரை ட்ரை பண்றாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவரையும் சீமான் அவங்க போட்ட வலையில சிக்காத இருக்காரு. நான் இவ்வளவு உங்களை கடுமையா எதிர்க்கிறேன், உங்களோட இப்படி இல்ல, உங்களை முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு அங்க பிரச்சாரம் பண்றோம் நீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தூண்டுதல் எல்லாம் பாஜக தரப்புல இருந்து போடப்படுகிறது. வேறு பல விஷயங்களும் வந்து உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்றாங்க அவங்க நாம் தமிழருக்கு. பட் ஆனா இதுவரையும் சீமான் வந்து பாஜகவோட போறது இல்லைன்றதுல பிடிவாதமா இருக்காருன்றதுதான் பாயிண்ட் ஆக்சுவலா. ஓகே, ஆனா வலைகள் வீசப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிமுக இருந்து வீசப்படுகிறது, பாஜக இருந்து இன்னும் அழுத்தமாக வீசப்படுகிறது. அதனால நாம் தமிழரை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் இப்ப கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணா கூட எலெக்ஷன் நெருங்கும் பொழுது
அவர்கள் என்ன விதமான அழுத்தத்துக்கு ஆளாவார்கள் என்பதை நம்ம சொல்ல முடியாது சார். ஓகே 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 அதுதான் என்னோட பதில். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி சார்.